ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து நமக்கே தெரியாமல் பணம் திருடு போக காரணம் என்ன? இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்மார்ட் போன் செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்வது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. கூகுள் பே, பேடிஎம், போன்பே மற்றும் அரசு தனியார் வங்கிகளின் வங்கி கணக்குகளை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அவர்களின் ஸ்மார்ட் போன்களில் ஒருமுறை அளிக்கப்படும் தகவல்கள் அனைத்து செயலிகளும் நிரந்தரமாக சேமிக்கப்படும். அந்த தகவலை பயன்படுத்தி எளிதில் நம்முடைய வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக, கூகுள் பே என்ற செயலி மூலம் பணத்தை ஒரு கணக்கிலிருந்து மற்றவருக்கு ஒரு சில நொடிகளில் அனுப்பிவிடலாம். இதற்கு வங்கிக் கணக்கில் உள்ள மொபைல் எண் கட்டாயம். இது போன்ற செயலிகளை ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்யும் போது அது கேட்கக்கூடிய வங்கி எண், ரகசிய எண் உள்ளிட்ட விவரங்களில் முதலில் நாம் கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் நாம் கொடுக்கும் தகவல்கள் அனைத்தும் அந்த செயலிகளில் சேமிக்கப்படும். ஒருமுறை அளிக்கப்படும் இந்த தகவல்கள் அனைத்தும் செயலிகளில் நிரந்தரமாக சேமிக்கப்படும். ஒருவேளை பணம் திருடும் கும்பலிடம் உங்களுடைய ஸ்மார்ட் போன் கிடைத்தால், உங்களுடைய மொபைலில் உள்ள வங்கி கணக்கு செயலியில் உள்ள வங்கி கணக்கின் கடன் அட்டையில் உள்ள 6 கடைசி இலக்க எண் மற்றும் உங்களுடைய அட்டை காலாவதியாகும் மாதம் மற்றும் வருடத்தை குறிப்பிட்டால் போதும். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து ஒவ்வொரு மாதமும் பணத்தை மர்ம கும்பல் திருட முடியும். எனவே இது போன்ற செயலிகளை பயன்படுத்துபவர்கள் ஸ்மார்ட் போன்கள் தொலைந்துவிட்டால் உடனடியாக வங்கிக்கு சென்று வங்கிக் கணக்கை முடக்குமாறும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுக்கின்றனர். மேலும் அலட்சியம் காட்டும் வங்கி அதிகாரிகள் மீது புகாரளித்தால் உடனடியாக அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே வங்கி தொடர்பான பரிசோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை ஸ்மார்ட் போன்களில் கையாளும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கு தொடர்பான புதிய செயலிகளை பதிவிறக்கம் செய்து அதில் வங்கி கணக்கு விவரங்களை கொடுக்கும் போதும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக ஷாலினி மற்றும் பாஷா.